ரொம்ப நன்றி தம்பி. நீ ஏன் சொல்ற? நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. வாடுங்களா? எஸ் இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல். ஐ டோர லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரா காஷ்மீர் போறோம். ஓகே பாஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹீராகேட், ஹீராகேட் ஜாலஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜமா. இது தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்ட் டிராமா. படத்தோட ரன் டைம் 2 hours 13 minutes. படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது பரி இளவழகன். மியூசிக் வந்து இளையராஜா பாத்துக்கிட்டாரு. சினிமாட்டோகிராஃபியை கோபால் கிருஷ்ணா பண்ணிருக்காரு. அண்ட் இந்த எடிட்டிங் பார்ட்ட வந்துட்டு பார்த்தா எம்ஏ பண்ணியிருக்காரு. சார்ந்தோரே சபையோரே எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தான் கல்யாணம். எங்க ஜமாலேயே ரெண்டாவது மூணாவது முக்கியமான பொம்பளை வேசம்னா அது எனக்கு தான். எத்தனை வாடி சொல்லிக்கிறான் பொம்பளை கூட வாயாடாதனே. எனக்கு பூரா ஃப்ரெண்ட்ஸ் பொம்பளைங்க தான், அவங்க தான் எங்கிட்ட பேசுறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம்னு ஒரு யங் கூத்து ஆர்டிஸ்ட் அவங்க அப்பாவோட லெகசியை ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ல இருந்து சேவ் பண்ணுன்றதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்றாரு. அதுல அவரோட வளர்ச்சி தடுக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அது இல்லாம அவரோட காதல் வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனை தான் வருது. அதை தாண்டி அவரோட அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவரோட என்டையர் லைஃப்ல அவர் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்க போராடுற மாதிரி இருக்கட்டும், இது மொத்தமா ஒரு பெரிய சம்மரைஸா கொடுக்கறது தான் ஜமா. நடிச்சிருக்காரு அதே சமயம் படத்தோட டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அதாவது ஒரு மைண்ட் அண்ட் சோல் ஆஃப் த மூவியா ரொம்ப அமேசிங்கா பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டா இந்த தெருக்கூத்து ட்ரூப்ல அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு, நம்மளால குறைன்னு ஒன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அந்த கேரக்டராகவும் வாழ்ந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கோலிவுட்ங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கட்டாயமா சொல்ல வேண்டிய இடம் இது. தம்புராய மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் பள்ளி கொண்டாம்பட்டி சேர்ந்த இவனை பத்தி தாங்க சொல்றான். சார்ந்தோரே சபையோரே எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தான் கல்யாணம். கல்யாணம் பண்ணணும்னு தொல்ல பண்ணதான் எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பேர் வச்சுதான் தெரியல. கல்யாணம் உன் பேர்ல மட்டும் அதான் குறைச்ச. எனக்கு இரு பூரா ஃப்ரெண்ட்ஸ் போம்பளைங்கன்னா யூஸ்வலா படத்துல ஹீரோயின் ரோல்னாலே சும்மா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த படத்துல அம்மு அபிநாபிக்கு ஒரு பர்ஃபெக்டான ரோல் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட காதலுக்காக அவங்க எடுக்கிற ஸ்டாண்டா இருக்கட்டும், அதே சமயம் ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும்னு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்களோட ஆக்ட் வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை இந்த படத்துல அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க பையனோட நலனுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ராமனுக்கு சீத போல, சிவனுக்கு பார்வதி போல, முருகனுக்கு வள்ளி போல, எனக்குன்னு வந்தா என் ஜெகதாம்பா. நகல்யா இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வேண்டித்தானே. படத்துல சேட்டன் வந்துட்டு ஈக்குவல் டஃப், அதாவது பரிக்கு வந்துட்டு ஈக்குவலா டஃப் வில்லன் ரோல் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே செமையா நெயில் டவுன் பண்ணிருப்பாரு. ஒரு யதார்த்தத்தை பக்காவா காமிச்சிருப்பாரு அவரோட ஆக்டிங்ல. அதுக்கப்புறம் படத்துல வர நிறைய கேரக்டர்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்த பாட்டை பர்ஃபெக்டாவே பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கூட சிம்பிள் ஃபர்கெட்டபிள் ரோலாவே இருக்காது. எல்லாரோட ரோலுமே நமக்கு மைண்ட்ல எச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். படத்தோட ரன் டைம் லாங்காவே இருந்தாலும் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. தேவைப்பட்ட துரியோதன கூட இருப்பேன். சட்டமா பேசுறீங்களா? இப்ப ஏற்பட்ட மோசமான அதை பார்க்கவே இல்லப்பா. இப்படி இருந்தா எப்படிப்பா ஒரு மனுஷனு கல்யாணம் ஆகும்? படத்தோட கிளைமேக்ஸும் சரி ப்ரீ கிளைமேக்ஸும் சரி நம்மள சீட் எஜ்ஜில் உட்கார வச்சிருக்கோம். அது ஒரு த்ரில்காக இல்ல, ஆர்ட் ஃபார்ம் போர்ட்ரே பண்ண விதத்துக்காகவே நம்மள சீட் எஜ்ஜில் உட்கார வச்சிருங்க. அதுவும் கிளைமேக்ஸ் நம்ம எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் ஒரு உண்மையான கலையை பாக்குறப்போ அதை ஏத்துக்கிற மனசு தானாவே வருங்கிறத
ரொம்ப செம்மையா காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு மனுஷனோட பிடிவாதத்தை உடைக்கிற அளவுக்கு, அதே பிடிவாதத்தால தனக்கு பிடிச்ச ஆர்ட்டை வந்துட்டு உண்மையா பண்றப்போ யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிறத வந்துட்டு ரொம்ப செம்மையா காமிச்சிருப்பாங்க. மனசுல ஓடிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கும் சொந்தமா ஒரு ஜமா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தனி வாய்க்குது, அத்த அவன் தான் முடிவு பண்ணும். ஓவராலா ஜமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி தாங்க இருக்கும். அதாவது ட்ரீம்ல ஆரம்பிச்சு சாக்ரிஃபைஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இல்ல அந்த படத்துல வர ஒரு ஒரு கேரக்டரோட கிரிப் டுவர்ட்ஸ் வாட் தே வாண்ட், அதாவது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஸ்ட்ராங்கா போர்ட்ரே பண்ண விதமா இருக்கட்டும், ஒரு ஒருத்தரும் அவங்களோட ஆக்டிங்க செமையா பண்ணிருப்பாங்க. சின்னதா இருந்தாலும் பெரிய ரோலா இருந்தாலும் ஒரு ஒரு கேரக்டருமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஆழமான கதை அம்சத்தோட கொடுத்தது இந்த ஜமா. வீட்டுக்கு வந்தா அண்ணையில இருந்து நாளைக்கு சோறு போட்டுருக்க, எப்படி புத்தி மாறிச்சு? அண்ட் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, A man who is so passionate towards art and the will to succeed never stops no matter what. யாருக்காகவும் எதுக்காகவும் தனக்கு பிடிச்சத ஒரு வில் இருந்துச்சுன்னா, அதுக்கான சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜமாக்கு ஹீராகேட் ஜாயிலஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-4.5. கண்டிப்பாக கலை ரசிகர்கள் இதை கொண்டாடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நார்மல் ஆடியன்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் படம் இருக்கும். எனக்கு பர்சனலாக 1 of my personal ஃபேவரட்ஸ். ஸோ இதோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு, அடுத்த ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்குவேன். பை பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூத்து கட்டுற அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த ரிவ்யூ நான் ட்ரிபியூட்டாக கொடுக்குறேன். ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.